ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே வக்கரதுண்டாயதி திமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் பிட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரைசிக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதே சனி பகவானை பற்றி தான் ஏன்னா சனிப்பயிற்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாதாரண மனுஷால் கூட சனி பகவானை பற்றி அதிகமாக பேசக்கூடிய இந்த ஆ ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபது இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது பொதுவாகவே புத்தாண்டு பலன் பார்த்தாலும் சரி குரு பயிற்சி பலன் பார்த்தாலும் சரி சனி அதாவது ராகுகேது பயிற்சி பலன் பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் இந்த புத்தாண்டுக்கு வந்து சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிற ஒரு ஆதங்கம் தான் நிறைய பேர் இருக்குது ஏதோ பொழுது பொழுதுபோகாமல் மேம்போக்காக புத்தாண்டு பலன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பொதுவான உண்மையான அடிப்படையான சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உள் மனசில் இருக்குது அதற்குண்டான உறுதியான உண்மையான வெளிப்படையான ஒரு விடை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது சனி பகவான் எல்லோருடைய மனசிலும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அதாவது இதுக்கு வந்து சுருக்கமாக நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசி உங்களை வந்து சுற்றி வளைச்சு கொண்டு வர்றதுக்கு ஒரே நொடிகள் சொல்ல கூடிய பதில் சனி பகவான் நல்லவரா கெட்டவரா கேள்விக்கு சுருக்கமான பதில் நல்லவர்களுக்கு சனி பகவான் கெட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் அதாவது உங்களுக்கு ஏழரை செனி வந்தாலும் வராவிட்டாலும் கடந்த காலங்களில் இது நாள் வரையில் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக இருந்துகிட்டு இருந்தால் போதும் நான் சொல்கிறது நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தாத்பரியமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்களே இல்லையோ கெட்டவராக இல்லாமல் இருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல அனுகிரகங்களை நல்ல ஆதிபத்தியங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் கடந்த காலங்களில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிங்கிறத விட தெரியாமல் செய்த தவறுகளுக்காக உண்மையாலேயே அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்களை ஏற்படுத்தி கொள்கிறவர்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல ஆதிபத்தியங்களை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே சமயம் கடந்த காலங்களில் நாள் வரையில் வாழ்ந்த காலங்களில் உங்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட தவறு செய்யாம வைங்களே அவர்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளை இந்த சனி பகவான் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்துக்கிட்டு இருப்பார் அதே சமயம் கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகாரம் கூட அரசியல் பலம் கூட ஆள் பலம் கூட படை பலம் கூட பண பலம் கூட நீங்கள் தவறு செய்யாம இருந்தீங்க நினைவீங்களே அதாவது எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த யதார்த்தத்துக்கு தகுந்த மான பதார்த்தமான பக்குவமான வெளிப்படையான ஒரு வெகுமானமான வாழ்க்கையை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே எடுத்துக்கலாம் எந்த ஒரு குடும்பத்தில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தன்னுடைய குல பெருமைக்கு பங்கம் வராமல் குல பெருமையை நீச்சம் பண்ணாமல் குல பெருமையை குல வம்சத்தை பாதுகாக்கிறாங்களோ வம்சத்துக்காக கௌரவமாக இருந்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த சனி பகவான் கை கொடுத்து அதாவது கைவிடாமல் கை கொடுத்து பார்க்கக்கூடிய கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதே சமயம் எந்த ஒரு மனசால் வந்து தான் வணங்குகிற தெய்வத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத விட மாற்று மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழிவுபடுத்தாமல் தன்னுடைய மத சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளில் ஈடுபாடோடு இருந்துகிட்ருக்குறாங்களோ மற்றவருடைய மதத்தையோ மற்றவருடைய மனசையோ மற்ற மனசாலையோ புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு கூட இந்த சனி பகவான் நல்லதுதான் பண்ணுவார் தன்னுடைய மதத்துக்கு தன்னுடைய இனத்திற்கு தன்னுடைய சமூகத்திற்கு நல்லது செய்கிற அப்படிங்கிற பேரில் மத மாற்றம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மாபெரும் சோதனைகளையும் அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு மிகப்பெரிய துக்கங்களையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை யார் வந்தாலும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை விட்டு யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதாவது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் தன்னுடைய மதம் வந்து நல்ல மதம் அப்படிங்கிற சொல்லுவதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க வசியம் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை உபயோகித்து மதம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கூட இந்த சனி பகவான் நல்லது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக மனைவியாக இருந்தால் கூட இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களிலேயோ சில குடும்பங்களிலேயோ ஏதோ திருமணம் செஞ்சுக்கிட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியில் வந்து வாழ்ந்துகிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறத விட அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் கூட வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ மகனுக்கோ துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு சில குடும்பங்களில் ஏற்பட்டுருது அது நமக்கு அமையக்கூடிய மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் மக்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பிள்ளை அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய சந்ததிகளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு எந்த அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு உழைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதொரு பிழைப்பை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இருந்துக்கிட்டு பெண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய பெண்கள் மட்டுமே வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக அந்த காலத்தில் அதாவது பெண்கள் பொண்ணு அப்படின்னா பொண்ணாட்டை இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இதை வந்து யாராவது முற்போக்கு சிந்தனை எடுத்துக்கிட்டு வில்லங்கம் பண்ண வேண்டாம் சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அதாவது பொண்ணு அப்படிங்கிறது பொண்ணாட்டை இருந்துகிட்டு இருக்கணும் அப்போ அந்த குடும்பம் கண்ணும் கருத்துமாக பார்க்கப்படக்கூடிய நேரம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கிது ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஆண் யாராக இருந்தாலும் அவமானப்பட்டு எந்த ஒரு ஆண்களும் சும்மா இருக்கக்கூடாதுங்க ஏதாவது ஒரு முயற்சி ஏதாவது ஒரு உத்தியோகம் ஏதாவது ஒரு தொழில் அதனால தான் ஆண்களுக்கு லட்சணம் உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்தை புருஷன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதனால ஆண்கள் வந்து தான் இந்த மாதிரியான தொழில் ரீதியான வகையில் ரீதியான வகையில் வந்து உடல் உழைப்பை அதிகமாக எடுத்துக்கணும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் தன்னுடைய குடும்பத்தை வந்து கௌரவமாக தன்னுடைய குடும்பம் கௌரவமாகவும் வெகுமானமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து அவமானப்பட்டால் கூட கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்னைக்கு ஒரு சில வந்து ஆண் வீட்டில் அமர்ந்துகிட்டு பெண்கள் மட்டுமே வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகத்துக்கு போகக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா அந்த சூழலில் இருந்து நீங்கள் விடுபாட வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் அது கூட இந்த சனி பகவான் நல்லது பண்ணுவாருங்க தனக்குன்னு இந்த உலகத்தில் விதிக்கப்பட்ட கடமை எதுவோ அந்த கடமையை நிச்சயமாக செய்யலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது விளையாட்டு அப்படிங்கிறத விட பள்ளி பருவத்தில் பள்ளி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கணும் இளையங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசில் கண்டிப்பாக உத்தியோகம் பார்க்கக்கூடிய அந்த உலக அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே திருமணம் அந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இணைந்து இருந்துகிட்டு இருக்கணும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்படி அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருமானமும் வெகுமானமும் கௌரவமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கான கஷ்டப்படுதல் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கடமை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருந்துகிட்டு இருக்குது அந்தந்த வயதுகளில் விதிக்கப்பட்ட அந்தந்த கடமைகளில் தவறாமல் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக சனி பகவான் நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணித்தான் ஆகணும் இதே நிகழ்ச்சியில் ஆரம்ப கேட்ட சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா இந்த மாதிரியான தர்ம சம்பந்தப்பட்ட காரிய சம்பந்தப்பட்ட காரணம் சம்பந்தப்பட்ட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சனி பகவான் நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முத்தாய்ப்பாகவும் முதன்மையானதாகவும் எடுத்துக்கலாம் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்